வணக்கம் நேர்களே, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நாள்தோறும் குறைந்தபட்சம் 10 நிமிடத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்க முடியுமா? கேன் யூ ஸ்பெண்ட் 10 மினிட்ஸ் டெய்லி டு இம்ப்ரூவ் யுவர் லைஃப் ஸ்டைல்? 10 நிமிஷத்தை மட்டும் ஒதுக்கினாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, இல்லை வாழ்க்கை தரத்தை உயர்த்திட முடியுமா நீங்கள் கேட்கலாம். அதாவது வழக்கம் போல் நீங்கள் உழைக்கணும், கஷ்டப்படணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து என்ன வித்தியாசத்தை தரும்னா, ஒரு ரிவ்யூ மாதிரி, ஒரு ப்ரீவியூ மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் நாள்தோறும் செய்கிற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் அந்த தரத்தை மேம்படுத்துவது அல்லது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மையப்படுத்துவது அல்லது நம்ம எங்கே போகிறோம், எங்கே போய் சேர போகிறோம், சரியான இடத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறத திருப்பி பார்க்குறதுக்கு இந்த 10 நிமிஷம் உதவும். இன்னொரு சின்ன கதை சொல்கிறேன், அது சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது சார், ஒரு இந்த மரம் வெட்டுறால், இப்போ மரம் வெட்டுவது வந்து சட்டத்திற்கு உட்பட்டு தான் நம்ம பண்ணணும், சட்டத்தில் கவர்மெண்ட் அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும். முன்னொரு காலத்தில் இப்படிலாம் அரசு அனுமதி இல்லாத காலங்களில் மரம் வெட்டுவது என்பது ஒரு தொழிலாக இருந்த காலத்தில், ஒரு மரம் வெட்டி ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் 10 கிலோ எடையுள்ள மரங்களை வெட்டக்கூடியவர், நல்ல உடல் வலு கொண்டவர், ரொம்ப இளமை வயதுக்காரர். அவரை பார்த்தாலே முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும். முனியசாமி, நீ வந்துட்டீன்னா வேலையெல்லாம் கரெக்டாக முடிஞ்சினுப்பா, உன்னை தான் இப்போ எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். நம்ம மரம் வெட்டி முனியசாமிக்கு ரொம்ப சந்தோஷம், உற்சாகமாக இருக்கும், முதலாளி நம்மளை ரொம்ப பாராட்டுறாரு அப்படின்னு. ஆனால் என்னாச்சு, ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் போக போக போக, நாளொன்றுக்கு 10 கிலோ மரம் வெட்டின ஆள் வரிசையாக 9 கிலோ, 8 கிலோ, 7 கிலோன்னு குறைஞ்சி ஒரு கட்டத்தில் 3 கிலோ தான் வெட்ட முடிஞ்சிருக்கு. முனியசாமிக்கு என்ன வருத்தம்னா, ஐயோ, முதலாளி அதே சம்பளம் கொடுக்குறாரே, நம்மளால் முதலாளிக்கு நியாயம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஒருவேளை நம்முடைய உடல் வலு குறைஞ்சி போச்சோ, நல்லா அதே கட்டுமஸ்தானமாக தானே இருக்கோமேன், முதலாளிக்கும் இந்த வருத்தம் இருந்தது, என்ன முனியசாமி வர வர சரியாக வேலை பார்க்குறதே இல்லை அப்படின்னு. அப்போ பார்த்து அந்த முதலாளியுடைய நண்பர் ஒருத்தர் அந்த கடைக்கு வர்றார். அந்த நண்பர்கிட்ட முதலாளி இந்த கதையெல்லாம் சொன்னோன்னே நண்பர் அப்படி ஏறறங்க முனியசாமி பார்த்துட்டு, வாப்பா அப்படின்ட்டு முனியசாமி கூட்டு போகிறார். எங்கே, நீ மரம் வெட்டுற கூடாரி எடு அப்படின்றார். கூடாரியை பார்த்தோன்னு புரிஞ்சு போச்சு, ஏன்னா கூடாரி பட்டை தீட்டப்படவில்லை, அதை வாங்கி ஒரு அரை மணி நேரம் செலவழித்த பட்டை தீட்டிட்டு இப்போ வெட்டுப்பா அப்படின்னோன்னே அதே மாதிரி 10 கிலோ வெட்ட தொடங்கிட்டார். ஆக பிரச்சனை என்பது முனியசாமிகிட்ட இல்லை, முனியசாமி செய்கிற வேலையில் இல்லை, அந்த பயன்படுத்துகிற ஆயுதத்தினுடைய கூர்மை. இது நமக்கும் அப்படியே பொருந்துங்க. நம்ம ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்தால் கூட நம்ம சரியாகத்தான் செய்கிறோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா இதோட வேகமாக வேலை செய்ய முடியுமா, கூட கொஞ்சம் ஏதாவது கற்றுக்க முடியுமா, நம்ம வந்து ஒரு நீர்த்து போயிடாமல் நம்ம எல்லாமே உற்சாகமாக வச்சுக்க முடியுமா, இந்த சிந்தனைக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தேவைப்படுது. இன்னும் எளிமையாக சொல்கிறேனே, தினம் தினம் இரவு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், இதில் எது சரியாக பண்ணினோம், எது தப்பாக பண்ணணும், நாளைக்கு என்னென்ன பண்ணணும், இந்த ரிவ்யூ ப்ரீவியூன்னு சொல்கிறோம், நடந்ததை திருப்பி பார்த்தல் ரிவ்யூ. ப்ரீவியூ, நாளைக்கு நடக்க போகிறத என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது. இதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்கணும்னா போகிறோம், இது கிட்டத்தட்ட ஆயுதத்தை கூர்த்திட்டுவது மாதிரி. நம்ம எங்கே நேரத்தை இழந்தோம் இன்றைக்கி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறுநாள் அப்படி இழக்க மாட்டோம். எங்கே நம்ம திட்டமிட்ட செயலை செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறுநாள் அந்த செயலை செய்து விடுவோம். அப்போ வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற போகிறோம், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறோம். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அது இன்னும் அழகாக பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்மளை மாதிரியே வேலை பார்த்த ஒருத்தரை பார்த்து அவரடா இவ்வளோ அழகாக நம்மளோட வேகமாக அந்த வேலையை முடிச்சாரே, அப்போ அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாரு, அப்போ அதை நம்ம கற்றுக்க முடியுமா, அப்போ நாளைக்கு கூட ஒரு மணி நேரம் ஒதுக்கி அதை கற்றுக்கிட்டு நாளானைக்கு இன்னும் வேகமாக வேலை பார்க்க முடியுமா, இப்படி சிந்தித்தலுக்கு 10 நிமிஷம் நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கு நாள்தோறும். நம்மை நாமே திருப்பி பார்ப்பதற்கு, நாம் செய்த வேலைகள் சரிதானா, நாம் செய்யப்போகிற வேலைகள் எதை நோக்கி இருக்கிறது, சரியான இலக்கு நோக்கி பயணிக்கிறோமா, இந்த மாதிரி ரிவ்யூ ப்ரீவ்யூ, நடந்தவற்றை திருப்பி பார்த்தல், நடக்க போகிறவற்றை திட்டமிடுதல். இதுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடம் ஒதுக்கினால்
நம்முடைய வாழ்க்கை தரம் மேம்படும் என்கிறார்கள் வல்லுநர்கள். இப்போ அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், நீங்கள் படுத்து தூங்கலாம், நீங்கள் டிவி பார்க்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களேயானால், ஏன்னா குறித்து வச்சுங்க, உங்களுடைய வெற்றி உங்கள் ஒருவரால் மட்டுமே சாத்தியம். நீங்களே உங்களை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் வேறு யாரும் உங்களை பற்றி சிந்திக்க போகிறதில்லை. ஆக உங்களை பற்றி நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது சிந்தித்து பாருங்கள். நம்ம செஞ்சது சரிதானா, நம்ம என்ன எப்படி பண்ணலாம், கரெக்ஷன் சொல்கிறோம். எல்லா மனிதர்களும் மிகப்பெரிய அறிவாளிகள் உட்பட எல்லாருமே கரெக்ஷன்ஸ்க்கு உட்பட்டவங்க தான். எல்லாருடைய செயல்களுமே திருத்தலுக்கு உட்பட்டது தான். நாம் செய்கிற செயல்களை பொதுவாக நாம் திருப்பி பார்க்காத காரணத்தால் நாம் செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு போயிட்டே இருக்கோம். எல்லோரும் தவறுகள் செய்கிறோம், திருப்பி பார்க்குறப்ப அதை உணர்ந்துட்டு அடுத்தோட செய்யாமல் போகிறப்ப வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. நான் படித்த காலத்தில் எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாருங்க, டேய் 2.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு பரிசு எழுதுறீங்கடா, முடித்தோன்னே 10 நிமிஷம் பேப்பர் திருப்பி பார்த்தீங்கன்னா எழுத்து பிழைகள், இந்த கவனச்சிதறல் காரணமாக ஏற்படுற பிழைகள்லாம் நீங்கள் திருத்தீங்கன்னா அதில் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வரும்டான்பார். நான் பண்ணி பார்த்து 5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அதனால் எதையுமே ஒரு திருப்பி பார்த்துட்டிங்கன்னா நிறைய தவறுகளை நம்ம ஸ்பாட்டில் குறைச்சிட முடியும், அல்லது தவிர்த்திட முடியும், அல்லது இனிமேல் வராமல் பார்த்துக்க முடியும். ஆக பரீட்சை எழுதுகிற தாளை திருப்பி பார்ப்பது போன்றது தான் வாழ்க்கையும். அன்றாடம் என்ன செய்தீர்கள் என்பதை திருப்பி பார்த்து விட்டால் இதே தவறு நாளைக்கு நடக்காமல் பார்த்துக்கொள்ள முடியும். நாளைய வாழ்க்கையை இன்னும் தரத்தோடு மேம்படுத்த முடியும். வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி ஒரு படி கூடுதலாக நகல வைக்க முடியும். சார், நீங்கள் கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறப்ப நீங்கள் முன்னாடி கண்ணாடியை பார்த்து ஓட்டுவீங்க, அது கரெக்ட். ஆனால் அதே காரில் ரியர் வியூ மிரர் ஒன்று வச்சுருக்காங்க. பின்னோக்கி நம்ம கடந்து வந்த பாதையில் என்ன வந்துட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு, அதுலேயும் ஒரு கண் இருக்கணும் இல்லையா. அது சின்ன கண்ணாடி தான், அது வந்து நம்ம முன்னோக்கி பார்க்குற மாதிரியான பெரிய கண்ணாடி இல்லை, அது சின்ன கண்ணாடி தான். ஆனாலும் ரியர் வியூ மிரர் ரொம்ப முக்கியம். பின்னோக்கி என்ன நடந்துட்டுருக்கு, நாம் கடந்து வந்த பாதையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு அதை ரெஃபரன்ஸ் வச்சுட்டு வண்டி ஓடணும் இல்லையா. வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் பரீட்சை பேப்பரை திருப்பி புரட்டி பார்க்குற போது தவறை சரி செய்கிற மாதிரி வாழ்க்கையிலும் நான் செய்த தவறுகளை சரி செய்து கொண்டே போனால் வேகமாக முன்னேற முடியும். இது வல்லுநர்கள் கருத்து. நாம் பயன்படுத்திகிட்ருக்கேன், அந்த பலனை அனுபவிச்சிட்ருக்கேன், நீங்களும் பயன்படுத்தி பலனை அனுபவிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து, ஆலோசனை. நன்றி, வணக்கம்.